ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வாழை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் தமிழகத்திலேயே ஆட்சி அமைப்பதற்காகவும் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி கடுமையாக உழைக்கும். கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் பல ஆண்டுகள் தொடர்ந்து உறவில் இருந்த காரணத்தினால் தொகுதிகளை எண்ணிக்கை முடிவு செய்வதற்கும் எந்தெந்த தொகுதி என்று முடிவு செய்வதற்கும் காலதாமதமானது. இப்போது எல்லோருமே களத்தில் இருக்கிறோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்றைக்கு களத்தில் இருக்கின்றோம். கண்டிப்பாக மக்கள் விரும்புகின்ற இந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழகத்திலே மே 2ஆம் தேதிக்கு மேல் அமைப்போம் என்ற உறுதியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலிலே தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய முக்கிய நோக்கம் தமிழகத்தினுடைய இன்றைக்கு முக்கிய தேவையாக நாங்கள் கருதுவது படித்துவிட்டு வேலையில்லாத இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், இல்லையென்றால் தொழில் துவங்குவதற்கான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரை இதைத்தான் தலையாய பிரச்சனையாக பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய படிப்பும் படிக்காமலும் வேலையில்லாமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். நாளையோ வேட்பாளர் பட்டியல் அறிவு, அதுக்காக தான் திமுக ஆட்சி மன்ற குழுதான் திமுக கூட்டணியில் தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொண்ட பின்னால் மனம் உகந்தா இல்லையா என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும். திமுக கூட்டணியில் கொங்கு மண்டலத்தில் எங்கும் அவர்களுக்கு தொகுதி இருப்பதாக தெரியவில்லை. கொங்கு மண்டலத்திலே அதற்கான தேவை ஏற்படுவதாகவும் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது வந்து கோமாதேக வெற்றியை பாதிக்கும்னு ஒரு தரப்பு தெரிவிக்கிறது. போன பாராளுமன்ற தேர்தலையும் இப்படியெல்லாம் பேசி பார்த்தாச்சு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரத்தில் ஏற்படுறீங்க? கொங்கு மண்டலம் அதிகமாக நம்ம வந்து கொங்கு மண்டலத்தில் தான் பிரச்சாரம் பண்ண போகிறோம். இங்கே அதற்கான தேவை இல்லை. வட மாவட்டங்கள் கண்டிப்பாக அருணாச்சலில் இருக்கிற தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எங்களுடைய பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வெற்றிபெறச் செய்வதற்காக பாடுபடுவார். நடிகர் கமலஹாசன் வந்து இங்கே கொங்கு மண்டலத்தில் போட்டிடுறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஓட்டு வந்து எப்படி திமுக கூட்டணியோட ஓட்டை பிரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு புதிய அரசியல் கட்சியாக அவர் போட்டியிடுகின்றார். அவர் பிரிக்கின்ற வாக்குகள் இந்த கோவை தெற்கு தொகுதியிலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் வந்து ஊழல் கோட்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. கொங்கு வந்து ஊழல் கோட்டையாக இருக்குது அப்படின்ட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஊழல் கோட்டை கொங்கு மட்டுமா? தமிழ்நாடே இல்லையா? இப்போ தமிழ்நாடே ஊழலில் தான் முழுகிட்டு இருக்குது. அதிலிருந்து காப்பாற்றுறது தான் நோக்கம். அதில் வந்து கொங்கு மட்டும் பிரித்து பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? மொத்தமாக தமிழ்நாடே ஊழலில் தான் இருக்குது.